குஜராத்தை சேர்ந்த சந்தீப் நத்வானி ராஜ்கோட்ல இருக்க பிரைவேட் நிறுவனத்துல டீச்சரா பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. இவருக்கு 64 வயசான ஒரு தாயார் இருக்காங்க. அவங்களோட பெயர் ஜெயா ஸ்டீஃபன். இவங்க ரொம்ப நாளாவே உடல்நல குறைவாக இருக்கிறாங்க. இவங்களை சந்தீப் நத்வானியும் அவங்களோட மனைவியும் தான் பாதுகாத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயா ஸ்டீஃபன் ரொம்பவே உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. கடந்த செப்டம்பர் 29 ஜெயா ஸ்டீஃபன் மாடியில இருந்து குதிச்சு கீழே விழுந்துட்டதா ஒரு சம்பவம் ஏற்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா போலீசாருக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டேதான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா பிரேத பரிசோதனையில ஒரு சந்தேகத்தை டாக்டர்கள் போலீஸுக்கு கலப்பி விட்டுருக்காங்க. அவங்க மாடியில இருந்து கீழே விழுந்திருக்காங்க சொல்றதுனால போலீசார்கள் விசாரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அக்கம் பக்கத்துல போலீசார்கள் விசாரிக்கும் போது அவங்களுக்கு கரெக்டான தகவல்கள் கிடைக்கவே இல்லை. அந்த பிளாட்ல இருந்து சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரியுது ஒரு திடுக்கிடும் தகவல் நடந்திருக்கு. ஒரு மகனால ஒரு அம்மா கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராவில சந்தீப் நத்வானி அவங்க அம்மாவை மாடிக்கு கூட்டிட்டு போற மாதிரியான காட்சிகள் இருக்குது. மாடியில இருந்து சந்தீப் நத்வானி வீட்டுக்குள்ள வந்து உடனே கதவை சாத்திக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பிளாட்ல இருக்க ஒருத்தவங்க கதவை தட்டி உங்க அம்மா கீழே விழுந்து இறந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இவர் ரொம்பவே கூலா இறங்கி வந்துட்டு பாக்குறாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது போலீசார் சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். சந்தீப் நத்வானி அவங்க அம்மாவை கீழே தள்ளி விட்டு கொலை செய்திருக்காரு. இதுக்கு உடந்தையா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சந்தீப் நத்வானியோட மனைவியும் கூட உடந்தையா இருந்திருக்காங்க. இந்த காலத்துல வயசான தாயார் வீட்டுல இருந்தா அவங்கள பாத்துக்கிறது ரொம்பவே அவங்களுக்கு எல்லாருக்குமே கஷ்டமா இருக்குதுன்னு தான் சொல்றாங்க. சிறு வயதுல இருக்கும் போது பிள்ளைகளை எந்த அளவுக்கு பெற்றோர்கள் கவனித்துக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு வயசானதுக்கு அப்புறமா பெற்றோர்களை கவனிக்க வேண்டிய நிலையில இருக்க பிள்ளைகளை இந்த மாதிரி காரியங்களை செஞ்சா இவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கலாம் அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்களை மத்தவங்களுக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நெட் டிவி4யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.